வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு, அதாவது உத்தரவுனே சொல்லலாம், அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, சீனி, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களும் குடும்ப அட்டையை வைத்து ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கி பயனடைந்து வருகின்றனர். இதற்கு மத்தியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியமைத்ததை அடுத்து ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு கொரோனா நிதி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் தமிழகத்தில் ரேஷன் அட்டைகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டமும் இன்னும் சில தினங்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் தமிழகத்தில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள ரேஷன் கடைகள் 5000த்திற்கும் மேலே இருக்குது. அந்த கடைகளை எல்லாமே பிரித்து பகுதி நேர கடைகள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். நடமாடும் ரேஷன் கடைகளுக்கு பொதுமக்களிடம் வாடகையை வசூலிப்பதாக புகார் எழுந்தது குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்துச் செல்வோம் என்றும், ரேஷன் கார்டு விண்ணப்பித்த 15 நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.